ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2020 நடக்க இருக்கும் ஐபிஎல் தொடரில் இந்திய கிரிக்கெட் அணியின் முக்கியமான வீரர்களான ஹார்திக் பாண்டியா மற்றும் வேகப்பந்து வீச்சாளரான ஜஸ்பிரீத் பும்ரா இவங்க இரண்டு பேரும் மும்பை இந்தியன்ஸ் அணியில் இடம் பிடிச்சிருக்காங்க. இவங்க இரண்டு பேரும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக தொடர்ச்சியாக விளையாடுவாங்களா அப்படிங்கிறது தற்போது பெரிய கேள்விக்குறியாகி இருக்கு. அதற்கான காரணம் என்ன, அது பற்றி அந்த அணியின் இயக்குநரான ஜாகீர் கான் அவர்கள் முழுமையான விவரம் கொடுத்துருக்காங்க. அது பற்றின விவரத்தை பார்ப்போம். 2020 நடக்க இருக்கும் ஐபிஎல் தொடருக்கான ஏலம் December 19 நடைபெறுகிறது. அதற்கு முன்னதாக ஒவ்வொரு அணியும் தங்கள் அணியில் தக்க வைத்துக் கொள்ள விரும்பாத வீரர்களை வெளியிட்டிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் அணி பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 வீரர்களை தங்கள் அணியில் இருந்து கலட்டி விட்டுருக்காங்க. அதில் புதுசாக பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் இருந்து நியூசிலாந்து அணியைச் சேர்ந்த வேகப்பந்து வீச்சாளர் டென் போல்ட்டை எடுத்திருக்காங்க. அதே போல் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் இருந்து இந்தியாவைச் சேர்ந்த தவால் குல்கர்னி அவர்களையும் தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணி ஏலத்தில் எடுத்திருக்காங்க. ஏற்கனவே அந்த அணியில் பார்த்தீங்கன்னா லசித் மலிங்கா, ஜஸ்பிரீத் பும்ரா போன்ற வீரர்கள் இருக்கும்போது மேலும் வேகப்பந்து வீச்சுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க மும்பை இந்தியன்ஸ். தற்போது அதற்கான காரணத்தை வெளியிட்டிருக்காங்க ஜாகீர் கான் அவர்கள். அவங்க சொல்லும் காரணம் என்ன அப்படின்னா, இந்திய அணியின் முக்கியமான வீரர்களான ஜஸ்பிரீத் பும்ரா மற்றும் ஹார்திக் பாண்டியா இவங்க இரண்டு பேருமே ஐபிஎல் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணியில் இடம் பிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாத 2020 பார்த்தீங்கன்னா ஐபிஎல் போட்டிக்கு பிறகு சில மாதங்கள்லேயே 21 போட்டிக்கான உலகக்கோப்பை ஆஸ்திரேலியாவில் நடக்க இருக்கு. இதில் வந்து பாண்டியா மற்றும் பும்ரா இரண்டு பேருமே முக்கியமாக அங்கம் வகிக்கக்கூடிய வீரர்கள். தற்போது அவங்க காயத்தில் இருப்பதன் காரணத்தினால தான் இந்திய அணியில் கூட இடம்பெறாமல் இருக்காங்க. ஆனால் இவங்க காயம் குணமாகி வந்து ஐபிஎல் போட்டிகளில் தொடர்ச்சியாக விளையாண்டாங்க அப்படின்னா அதனால் அவங்களுக்கு காயத்தன்மை அதிகமாகும் பட்சத்தில் 2020 போட்டிக்கான உலகக்கோப்பையில் இந்திய அணிக்கு அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் தற்போது ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு பதிலாக ஒரு மாற்று வீரராக தவால் குல்கர்னியை தேர்வு பண்ணியிருக்கோம். அதே போல வேகப்பந்து வீச்சை வலுப்படுத்த வேண்டும் அப்படின்னு தான் ட்ரெண்ட் போல்ட்டையும் தற்போது ஏலத்தில் எடுத்திருக்கோம். அவங்களுடைய உடல் தகுதியை பொறுத்து அப்போதைக்கு முக்கியமான போட்டிகளில் ஜஸ்பிரீத் பும்ரா மற்றும் ஹார்திக் பாண்டியாவுக்கு அதிகமான வாய்ப்புகள் வழங்கப்படும். அவங்களுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு நிறைய போட்டிகளில் அவங்களுக்கு ஓய்வு அளித்தாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஐபிஎல் தொடருக்கு ஆசைப்பட்டு 21 போட்டிக்கான உலகக்கோப்பையை இந்திய அணி இழக்கக்கூடாது, அதற்காக தான் இந்த முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு ஜாகீர் கான் அவர்கள் பேசியிருக்காங்க. தற்போது இந்திய அணியின் ஆல்ரவுண்டரான ஹார்திக் பாண்டியா தொடர்ச்சியாக இந்திய அணியில் ஓய்வு பெற்றிருக்காரு. அதற்கு காரணம் அவருக்கு முதுகு பகுதியில் ஏற்பட்ட காயம் காரணத்தினால அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கு. அதே போல ஜஸ்பிரீத் பும்ரா அவர்களும் முதுகோடியில் அவதிப்படுவதன் காரணத்தினால் தொடர்ச்சியாக தற்போது ஓய்வு நிலையில் இருக்காங்க. இதனை கருத்தில் கொண்டுதான் தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணி வேகப்பந்து வீச்சை வலுப்படுத்தும் நோக்கத்தோடு வீரர்களை தேர்வு பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் 2020 நடக்கும் ஐபிஎல் தொடரில் அவங்க எவ்வளவு போட்டிகளை விளையாட போறாங்க, அதிகமான வாய்ப்புகள் கொடுக்கப்படுமா அப்படிங்கிற நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பாக இவங்க இரண்டு பேரும் ஐபிஎல் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக பல போட்டிகளில் விளையாடலை அப்படின்னா அது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.